எம்மை கபருக்குள் வைத்தாத்துன் வைத்து விட்டார்கள், திரும்பி விட்டார்கள். இதோ உனக்குள்ளது ஒன்றே ஒன்றுதான், நாம் சம்பாதித்த தீன். அல்லா எம்மை பாதுகாக்க போதுமானவன், அல்லா எங்களுக்கு உதவி செய்ய போதுமானவன். குரானுடைய வரலாறு என்னண்டா சகோதரர்களே, அல்லாவின் கட்டளைக்கு பின்னால் அந்த வாழ்க்கை அமைந்தது, அவர்களுடைய வாழ்க்கை பெருமதியானது, அல்லாவிடத்தில் மிக உயர்ந்தவர்களான ஆகிவிட்டார்கள். அல்லாவுடைய கட்டளைகளை பாலாக்கியவர் அது யாராக இருந்தாலும் சரி சகோதரர்களே, அவர்களுக்கு பின்னால் சாபமும் இழிவும் கேவலமும் சூழ்ந்து கொண்டது. ஆட்சி கதிரையிலிருந்து சாதாரணமான இடம் வரைக்கும் அத்துணை பேருக்கும் அழகான படிப்பினைகள் குரானில், குரானில் தெளிவான படிப்பினைகள். மிக அல்லாஹ் தெளிவாக பேசிட்டான் சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஆக மேன்மையானவர்களே, நாம் ஒவ்வொன்றையும் வைத்து எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கட்டளைகளோடு அமைகிறதா, அவனுடைய பொருத்தத்தோடு அமைகிறதா, அவனுடைய தீனோடு அமைகிறதா, அது எங்களை உயர்த்த போதுமானது அல்ஹம்துலில்லா. என்னுடைய மனைவியிடம், என்னுடைய பிள்ளையிடம், என்னுடைய உறவினர்களிடம், எனது நண்பர்களிடம் அல்லாஹ்வுடைய கட்டளை சேர வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இலக்காக இருந்துச்சு. இதைத்தான் இந்த உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. குர்ஆனை கொண்டு வந்து எங்களோட வாழ்க்கையோட சேர்த்தாங்க. எவ்வளோ பெரிய உயர்வு அல்லாஹ் கொடுத்தான் சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அல்லாஹு தாலா அத்துணை பேருடைய குர்ஆனுடைய வரலாற்றிலிருந்து பார்த்தா யாரையுமே அல்லாஹு தாலா அல்லாஹுடைய கட்டளைகளோடு சேர்ந்த யாரையுமே அல்லாஹ் இழிவாக்கல. வத்லு அலைஹிம் நபபனே ஆதம பில் ஹக் இத் கர்ரபா குர்பானன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இரண்டு மகன்மார்கள் அவருடைய சம்பவம், ஒருத்தருக்கு ஒருத்தரோட பொறாம வந்துட்டு சொந்த சகோதரர் அவரை அடித்து இல்லாமலாக்கணும்னு இவர் யோசிக்கிறார். மற்ற சகோதரர் அல்லாவின் புக்கம் நின்று பேசுகிறார், அல்லாவுடைய கட்டளைகளை தன்னோடு சேர்த்து கொண்டு பேசுகிறார். அவர் சொல்கின்றார், மா அன பிபாசுதி யதி அலி அக்துலக் இன்னி அஹாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். நீ எனக்கு அடிக்க பார்க்கின்றாய், அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் நீ செய்கின்றாய், ஆனால் கண்ணியமானவர்களே, நான் உனக்கு ஒரு நாளும் அடிக்க மாட்டேன், கையை நீட்ட மாட்டேன். இன்னி அஹாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், நான் இந்த அடிக்கு பின்னால் அல்லாவின் அச்சம் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு உன்னை அடிப்பதற்கு அனுமதிக்கல்ல, ஷரியத்தில் அனுமதி இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் நான் செய்து விடுவேன். அடித்தவருக்கு என்ன நடந்துச்சு, அடி வாங்கியவருக்கு என்ன நடந்துச்சு. மின் அஜிலி தாலிக்கு கத்தபின், அவர் தான் முதலாவது உலகத்தில் கொலை செஞ்சார். இவர் அல்லாவை பயந்து கையை தடுத்து கொண்டார். அவர் அல்லாவை அச்சம் கொள்ளாமல் அல்லாஹ் வேணாம்ன்றத செஞ்சார். சகோதரர்களே, இன்று வரைக்கும் கொலைகள் விழும் பொழுதெல்லாம் அந்த முதல் கொலையாளியின் பாவத்திலே அது பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர், எவ்வளோ பெரிய ஒரு கைசேதமான நிலைமை அவருக்கு வந்திருக்கிறது, எவ்வளோ பெரிய ஒரு வருத்தமான நிலைமை. சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய படை சென்று கொண்டிருக்கிறது, தண்ணி தாகம் வருகிறது, அல்லாஹ்வுடைய கட்டளை குடிக்காதே, தண்ணீர் சாராயமல்ல, அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதை அவனுடைய விருப்பப்படி சொல்லுவான். இது ஏன் இப்படி சொல்லியிருக்கிறான் என்று கேட்கும் அதிகாரம் ஒரு முஸ்லீமுக்கு இல்லை. முஸ்லீம் என்றாலே அல்லாஹ்வின் கட்டளைகளை எடுத்து நடப்பவருக்கு பெயர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், பிள்ளையை அறுத்து காட்டுங்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுக்கு சொன்னான், குழந்தையை அதாவது ஒட்டகத்தை அறுக்க கூடாது என்று சொன்னான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் கட்டளையை இடுபவன் அவன், அறுக்கும் ஒட்டகத்தை அறுக்க வேண்டாம் என்று சொன்னான், வளர்க்கும் பிள்ளையை அறுக்க சொன்னான். படைத்தவனின் கட்டளை ஏனென்று கேட்பதற்கும் அதை விட்டு விடுவதற்கும் என்ன என்ன உரிமை இருக்கிறது எங்களுக்கு? அன்புக்குரியவர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாவின் கட்டளைகளுக்கு பின்னால் ஒவ்வொரு அசைவையும் வைத்துக் கொள்வோமேயானால் உலகம் நிச்சயமாக எமக்கு, மறுமை எமக்கு நிச்சயமாக, ஜன்னத் வரைக்கும் அல்லாஹ் அந்த கட்டளையின் மூலமாக எம்மை அழைத்து செல்லுவான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பின்னால் ரஹ்மத் இருக்கிறது, மஃபிரத் இருக்கிறது, பரக்கத் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, உலகத்தின் வெற்றி அத்துணையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதிலே. அது எங்களோட கண் ஏற்றுக்கொள்ளலாம் மறுக்கலாம், எங்களுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளலாம் மறுக்கலாம். தண்ணீரை குடிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தான், குடிக்க குடிக்க தாகம் கூடியது. பலம்மா
ஷரிபமின்ஹு, அதை குடித்தவர்களுக்கு தாகம் கூடுகிறது, குடிக்காதவர்களுக்கு தாகத்தை அல்லாஹ் இல்லாமலாக்கி விட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளின் ஹிக்மத்தை அல்லாஹ் புரிய வைக்கிறான். குர்ஆன் என்ன வேற விளங்க பேசுது, தெளிவாக எங்களுக்கு எடுத்து தருகிறது. சகோதரர்களே, முறையாக சொல்லித் தருகிறது. எனது கட்டளைகளுக்கு பின்னால் நீங்கள் வாழுங்கள், எனது கட்டளைகளுக்கு பின்னால் நீங்கள் வாழுங்கள். ஆக அருமை.